causes cancer. Smoking kills. புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். அமராவதி மாநகரம் தான் புதிய ஆந்திராவின் தலைநகரம். அமராவதி என்ற பெயருக்கும் இந்த பகுதிக்கும் வரலாற்றில் மிகப்பெரிய தொடர்புண்டு. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் சதவாகனர்கள் இந்த அமராவதியை தலைநகரமாக கொண்டுதான் ஆந்திர மாநிலத்தை ஆண்டனர். கலைகளும் சிற்பிகளின் கைவண்ணத்தால் உருவான சிலைகளும் நகரின் சிகரமாக இருந்தது. புதிய தலைநகரை உருவாக்கும் தோண்டுதல் பணியில் கிடைக்கின்ற மதிப்பிற்கரிய புராதன பொருட்களுக்கு வெளிநாடுகளில் பெரும் விலை மதிப்புண்டு. தோண்ட தோண்ட மண்ணில் மறைந்த கலைப்பொருட்களும் கலாச்சாரமும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. அருதைன ஸ்பெஷல் ஐட்டம். விக்ரகம் எங்க இருக்கு? அதக்கரே $3 crores. What's the special? Wow, excellent.
మీరు చాలా స్పీడ్. 3 కోట్లు ట్రాన్స్ఫర్. ఇంకా ఈ విగ్రహం మీదే. బాయ్, ఇది చెన్నైకి సేఫ్టీ ఎప్పుడు కొండు పోడదు? అదుకు స్పెషలా ఒకటి ఇరుకాండ. பேப்பர்ல எடுத்துட்டு வா சார். சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போகணும் சார். நான் கூட சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். சார் வா, பேஷண்ட் இருக்காங்க சார், ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கும் சார். அதெல்லாம் இருக்கட்டும், செக் பண்ண என்ன தர. பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்கா? குத்துக்கிட்டே இருங்க சார், வந்துடுறோம். அப்படியே வாயில வாய் வச்சு கொடுங்க சார். முத்தம் இல்ல சார், மூச்சு. மச்சான் இவரை கவனி. என்ன சார், என்ன செக் பண்ணணும்? ஆம்புலன்ஸ் சார். எஸ் செக் பண்ணும். ஏன் ஆம்புலன்ஸ் எப்படி சார் செக் பண்ணுவீங்க? எப்படி செக் பண்ணுவீங்க? உள்ள பேஷண்ட் சார், ஆம்புலன்ஸ் செக் பண்றது தப்பா தெரியாதா உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் எஸ்ஐட்ட காட்டு. இந்த பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லி இந்த வேலைக்காக இன்னைக்கு எல்லா சேனல்லயும் இந்த பிரேக்கிங் நியூஸ், எல்லா பேப்பர்லயும் உங்க போட்டதா? மச்சான் ஆக்சன். என் பேர் நானி, நான் இந்த ஆம்புலன்ஸோட டிரைவரா வேலை செய்றேன். டேய் கேமரா இங்க ஜூம் பண்றேன், இங்க காட்டு. ஓகேயா? உயிருக்காக போராடுற பேஷண்ட் அராஜகமா ஆம்புலன்ஸ் நிறுத்தின போலீஸ்காரங்க, இந்த பெருமை நீங்களே பாருங்க. தள்ளுப்பா. என் பேர் நாகராஜ், நான் ஒரு கான்ஸ்டபிள், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க எஸ்ஐ சார் தான் நிப்பாடு சொன்னாரு, நிப்பாடு. நீ போய் ஆஃபனுக்கு தம்பி, ஆஃபனுக்கு தம்பி, நீ போக தம்பி. அதெல்லாம் சொல்லல, ஒரு டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போக தம்பி, போலீஸ் போலீஸ் கேட்டு போலீஸ் கேட்டு கேளுங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஊருக்கு கண்டிங்க இருக்க தம்பி, போக தம்பி. ஏலே நீ கள்ள பண வரணும் நீ, நல்ல பண வரோம். யோ, அவனுக்கு எது ரெக்கார்ட் பண்ணி தரச்சாங்க? டெலீட் பண்ண சொல்லியா? இப்போ நீ ரெக்கார்ட் பண்ணீங்களா? அது டெலீட் பண்ணீங்களா? டெலீட் எதுக்கு? போனை வச்சுக்கோங்க போலீஸ் சார். செல்போன் தம்பி சார், ரொம்ப ஆமா சார். ஆ சார், தம்பி போன் சார். ஒரு செல்பி எடுத்துக்க. சாமி நித்யானந்தா, இவனா உன் சாமி?
மச்சான் ஆமைமேன்னு சொல்லாத, உனக்கு கண்ணு போய்டும். என் குல தெய்வத்தை, நான் ஆதிக்கிற தெய்வத்தை ஒரு இன்ச் தப்பா பேசினால எல்லாம் தாங்க முடியும். அடிச்சு கொன்னிடுவேன். இறங்குடா கீழ. இறங்குடா. நீ உன கவலைப்படாத. என் நித்தி கார் கண்டிப்பா நல்ல வழியை காட்டுவார். ஆஹா மச்சான், இந்த மொக்க வண்டிக்கு என் ஒருத்தனாலாம் பஞ்சர் போட முடியாது. என் கூட நாலு பேர் வேணும். சரியா இருக்கணும் மச்சா. தர கழிச்சு மட்டியாலனா நம்மள மட்டும் பேசிட்டா இது உலகம் மீட்டு முடிச்சிடுறேன். கண்டிப்பா வருவாரு. இவ்ளோ பெரிய காட்டுல நல்லது கெட்டது தெரியாத என்ன மாதிரி அப்பாவே தண்ணியா விடுறது தப்புடா. இட்ஸ் நாட் ரைட். நாளைக்கு பாத்துக்கிறேன்டா. ஹலோ, இங்க எனக்கு கம்பெனி குடுக்கறதுக்கு யாராவது இருக்கீங்களா? கவுண்டிங் ஸ்டார்ட். ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். அங்க யாரோ இருக்காங்க. இதோ வர. கொஞ்சோண்டு உயர கொடுத்து என் கையில கொடுத்தா என் இதயத்துல வச்சு பாத்துக்க மாட்டேன். அந்த கண்ணை பாரு. கண்ணை பாத்துக்கிட்டே ஜென்மம் முழுக்க வாழ்ந்து இல்லாமே இந்த லிப்ஸ் வியர்ல பொரிச்ச சிப்ஸ். வாவ், வாட் எ பெட்டர் அண்ணா. சவஸ் சவஸ். நீ சாப்பிடா. இடுப்ப பாரு. நிலவு இந்த பக்கம் ஒரு கடி, இந்த பக்கம் ஒரு கடி கடிச்ச மாதிரி நச்சுன்னு இருக்கு. ஐயோ பைத்தியம் பிடிக்குது. கடவுளே, இந்த மாதிரி பண்ணி ஏ வாழ்க்கையில கடிச்சா அவ காலுக்கு மண்ணு கூட ஒட்டு விட மாட்டேன். கெடிச்சா
நூறு மிஸ்ட் கால் சார். இது வரைக்கும் 100 கால் பண்ணிருப்ப ராஸ்கல், ஒண்ணு கூட அட்டென்ட் பண்ணல. ஏய் ஃபோன் தம்பி எங்கயா? போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஃபாரஸ்ட்ல வரும்போது டயர் பஞ்சர் ஆயிச்சு சார். ஓ, பார்சல் சேஃப் தானே சார்? நீங்க பொருளை கொடுத்துருக்கிறது நானிக்கிட்ட. உயிரே போனாலும் பார்சல் மட்டும் போகாது. ஓகே ஓகே, சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஏ மச்சா, வண்டில இருந்த பார்சல காணுடா. டேய் என்னடா சொல்ற, நீ வந்து பாரு. ராத்திரி இங்க தானே பார்த்த? டேய் மச்சா, பார்சல் இங்க காணுடா. ஃபாலோ பண்ணி எவனோ அடிச்சானுங்கடா. அங்க பாரு, பாக்ஸ் கூட ஓபன் ஆயிருக்கு. இப்போ என்ன செய்யறது? முதல்ல அந்த பாக்ஸ் தூக்கி வண்டில போடு. கடையில ஆட்டம் பண்ணி தான் முக்கியமா. பாக்கி என்னடா பதில் சொல்றது? மென்டல் வண்டி குறுக்க வர கண்ணு என்ன குறுடா? இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாப்பா? ஏண்டா எதுவும் பேச மாட்டேங்கிறா? நம்மள மாதிரி இங்க வந்து டொக்கா மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஏமா எங்க போற நீயே? ஹைவே பக்கமா? மச்சான் பாவுண்டா, செருப்பு பிஞ்சிரும். நம்ம கிடக்குற டென்ஷன் பத்தாதா? அப்பாவி பொண்ண காட்டுக்குள்ள விட்டு போன பாவம் சுத்திக்குண்டா. ப்ளீஸ் ரா மச்சான். எத பண்ணி தொல மந்திரி 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 அப்படி யூ டர்ன் போடு. கேரி 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 பாப்பா, ஹைவே வந்துருச்சு, இறங்குமா? எங்க இறங்கணும்? ரெண்டு பேரும் எந்த ஊருக்கு போறீங்க? சென்னைக்கு போறோம். நானும் அங்கதான். அந்த பொண்ணு இறக்க விடு. ஓகே பாப்பா. இறங்குறியா? சென்னைக்கு தானே போகணும்னு சொன்ன? வந்துருச்சு, இறங்கு. மாட்டேன். சிஸ்டர், உன் பேர் என்ன? நட்சத்திரா. எந்த ஊரு? அமராவதி. அங்க இருந்து தானே இப்ப நம்ம இங்க வந்தோம். சென்னையில எந்த ஏரியா போகணும்? இங்க யாராவது தெரியுமா? தெரியும். யாரு தெரியும்? உங்களே தான். மனுஷனை போல போறாரு. மச்சான் செருப்பு போட்டுக்கிறேன் இல்ல ஷூ போட்டுக்கிறேன்? செருப்பு போட்டுருந்தா இதை ஏத்துறதுக்கு உனக்கு அங்கே கொடுத்துருப்பில்ல? ஜஸ்ட் வெயிட் சிஸ்டர், நாங்க மண்டை காஞ்சு போய் கிடக்குறோம், தயவு செஞ்சு இறங்குறியா? டேய் அதுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஏய் இறங்கு. உன்கிட்ட பணம் இருக்கா? டேய் ஏதாவது கொடுத்து எடுக்க விட. ஓகே. டேய் அதே மாதிரி சிலையை பிடிக்கணும்டா. தெலுங்கு மக்களுக்கே கடவுள் சம்ம கெத்த நிக்கிறார்ல, இவரை பேக் பண்ணிடலாமா? என்டிஆர் சரியா? ஆமாடா. வா இவ ஒருத்தா சாவ அடிக்கிற போன் பண்ணி. மச்சா நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ போனை கொடு. பேசுடா பேசு. எங்கடா இருக்கீங்க, டென்ஷன் ஆகிட்டீங்களே சார். இப்படி பெரிய வேலை செய்யறப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆவதா செய்யும். இந்த மாதிரி சமயத்துல கோவப்படாம சாந்தமா மென்மையா நடந்துக்கணும். இது நான் சொன்ன வார்த்தை இல்ல, சுவாமி நித்யானந்தா நைட் டைம்ல சொன்ன மந்திரம். யாரு? சுவாமி நித்யானந்தாஜி. ஓ, சுவாமி நித்யானந்தாவா? ஓகே ஓகே. நீங்க பொருள் ஒப்படைச்சது யார்கிட்ட? நானி அண்ட் கோ கிட்ட. நாங்க பாத்துக்கிறோம். கூல். ஓகே 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 ஓகே. மச்சா டீல் ஓவர். மச்சா யாரோ ஒரு தலைவர் பாரதியார் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல டக்கரா இருக்காரு, அங்க இவரை குடுத்தலாமா? டேய் நம்ம குடுக்க வேண்டியது பொண்ணோட விக்ரம்டா. பெர்ஃபெக்ட்ரா? கரெக்ட்ரா? பேக் பண்ணு. டேய் டேய் நிறுத்துடா நிறுத்துடா, இடிச்சு போகுது. டேய் எங்கடா முன்னாடி வர? விட்டடா பின்னாடி வர. வணக்கம், வாங்க ஃபயர் சாஸ்திரிகளே. விக்ரம் வந்துருச்சா? இன்னும் வரல. எப்படி வரும்? இல்ல எப்படி வரும்னா, வாயு மூலையில காத்தே வராம இப்படி குறுக்கணும்னா எப்படி விக்ரம் உள்ள வரும்?
தள்ளுங்கடா கேஸ் உள்ள வரட்ட சீ விக்கிர உள்ள வரட்ட நீ என்னடா ஈசானி மூலையில எறும் மாதிரி நிக்கிற இது என்னடா தப்ப செத்ததால பதச்சிருக்கியா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போ அக்னி மூலையில போய் நில்லு அப்பவா அது வயித்துக்குள்ள வேகிட்டு போடா கொஞ்சம்டா அந்த மூட்டை தூக்குடா தூக்க அந்த மூலைக்கு போ போடா போடா தலையில வை இந்த மூலையில இவ்வளவு வெயிட் வைக்கலனா விக்கிரகம் உள்ள வராது இது சயின்ஸ் கீழ போட்டா அது மேல உட்கார்ந்தாலும் அதே வெயிட் தானே சார் கீழ போட்டு படுத்துக்கவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கு டேய் டேய் கோப்பம் அவனா டேய் நீ இந்த ஃபயர் சாதிட்டு விளையாடனா நீ ஃபயர் ஆக்சிடென்ட் செத்து போயிடுவா ஆமா ஆடாம அசையாம அப்படியே நிக்கணும் விக்கிரகம் வந்துருச்சுனே சாஸ்திரிகளே உங்க வார்த்தையில எவ்வளவு ஃபயர் இருக்கு பாருங்க விக்கிரகம் வந்துருச்சு அங்கதா பாத்து பத்திரமா வைங்க பூஜை சாமான் எடுத்து அந்த குண்டம் தலையில மலை வச்சிருக்கானுங்க ஆ கொண்டா ஓம் சந்திராய நமக மச்சான் டோர் ஓபன் பண்ண போறானுங்க பூஜை பண்ணி ஆரத்தி எடுக்கறானுங்க அது டூப்ளிகேட் தெரிஞ்சது நம்மள வெட்டி பலி கொடுத்துறானுங்க போற்றி கட்டி குடுறா ஐயா கிளிகிட்டோ என்னது 2 கிராஸ் ப்ராஜெக்ட்டா அடச்சே ராகு காலத்துல கூப்பிடுறீங்களே சார் இந்த புள்ள ராகு காலமா இப்ப சாஸ்திரிகளே ஓபன் பண்ணலாமா பண்ண முடியல சார் நக்கிட்டு போய்டும் எப்படி பண்ணுவீங்க இல்ல எப்படி பண்ணுவீங்கன்னா இப்படி பா ராகு காலம் கத்திக்கு வேலை கொடுக்காதீங்க புத்திக்கு வேலை கொடுங்க வெயில் காலத்துல கம்பளி போத்தி கூடாது குளிர் காலத்துல ஏசி போட்டு கூடாது அதே மாதிரி ராகு காலத்துல எந்த வேலையுமே செய்ய கூடாது என்ன ஆகும் மொத்தமும் நக்கிட்டு போய்டும் பின்ன எப்பதான் ஓபன் பண்றது நான் ஒரு நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் பத்தி சொல்ற வரைக்கும் நீங்க இத மட்டுமல்ல எதையுமே ஓபன் பண்ண கூடாது இஸ் ரைட் காஸ்ட்லி மேட்டர்ல ரிஸ்க் வேண்டாம் ஆமா வேண்டாம் வேண்டாம் ஆ பேமெண்ட் துண்ட வச்சினா தூக்க முடியாது போடுங்க பேமெண்ட் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு என்ன வாஸ்து வலிக்கி இருக்கு இந்தா பா 1 லட்சம் செக் உடனே டெபாசிட் பண்ணிக்கங்க விக்ரம் சேலானதுக்கு அப்புறம் தப்பிச்சோடா அந்த விக்ரம் சேலாவது இந்த செக் கேஷ் ஆவது இது எதுக்கு நமக்கு மச்சடே என்னடா இப்படி பண்ணிட்ட அந்த பொண்ணு மூக்குத்தியை விட்டுட்டு போயிட்டாலே இவன் இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி பண்றது பார்த்தா கோல்டா இருக்காது ஒரு ரெண்டு பீருக்காவது தேர்னா சந்தோஷமா இருக்கும் என்ன கொடுப்பானோ மச்சா 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 ஜாக்கிரதை ஜாக்கிரதை சொர்க்கத்துக்கு வந்தாச்சு இறங்குடா கம் ஆன் மச்சா கம் ஆன் கம் ஆன் சிரிச்சி சிரிச்சி வந்தா ஜினா தானாடோ Stop. Hi, babe. May I help you? ஒத்தையில வந்த பொண்ணை இறக்கி விட்டுமே என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன் சிட்டி வேற கெட்டு போய் கிடக்கு எவனாவது தூக்கிட்டு போய் ஏதாவது செஞ்சுட்டானா செஞ்சுட்டா இப்ப இந்த என்ஜாய்மெண்ட்ல அந்த பொண்ணால தானே அந்த சென்டிமெண்ட் கூட இல்லையா உனக்கு எடுத்துடா எமோஷனல் போஷன் ஃபெல்லோ எனக்கு அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸே இல்ல சரி இல்ல மச்சா நீ அதெல்லாம் விட நீ ரொம்ப அழகா இருக்க உன்னோட
ஐஸ் உன் ஸ்ட்ரக்சர் நீ கூட செம ஸ்டைலா இருக்க கையில டாட்டூஸ் காதுல ரிங் வண்டர்ஃபுல் ஹேர் ஏய் நாங்கெல்லாம் யாரு உன்னை எதுக்கு தூக்கி இருக்கோம் தெரியுமா எதுக்கு உன்னை ரேப் செய்யிறதுக்கு அப்படியா அந்த மாதிரி அடவடியா எதுவும் தெரியலையே அந்த மாதிரி தெரிய நாங்க என்ன பேண்ட் கிழிச்சிட்டு ஆடணுமா ஏய் எங்களை பார்த்தா உனக்கு பயமாவே இல்லையா இல்ல அதான் ஏன் பயம் இல்லைன்னு கேக்குறேன் நாங்க ரேப்புன்னு சொன்னே நீ கத்தணும் கதறணும் கண்ணா பின்னா அலறி அடிச்சு ரகல பண்ணணும் என்னடா நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு அந்த பொண்ணு போய் கூலா உட்கார்ந்துட்டு இருக்கா சல்ட்டா இருக்கிறத பார்த்தா மார்வேஷத்துல வந்திருக்க போலீஸ் ஆபீசர் மாதிரி இருக்குடா லேடி டிஜிபி வந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரங்க ரொம்ப உஷாரா இருக்காங்கடா நானே என்ன நடக்குதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன் நீ வேற என்ன போலீஸ் கிழிச்சுன்னு பயமுறுத்துற ஏய் நீ போலீஸா இல்ல பின்ன யாரு என் பேரு நட்சத்திரா ஊரு அமராவதி ஓ ஆந்திரா சீக்கிரானி நான் சொர்க்கத்துல பிறந்த கந்தர்வ ராஜகுமாரி மேல இருக்கிற ஆகாசத்துல இருந்து வந்திருக்கேன் மகாசபையில் அமுதமழை பொழிந்தீர்கள் மிக்க மகிழ்ச்சி சித்திரசேனா நம்மவர் அனைவரும் நலம்தானே சொர்க்கத்தில் அமுதும் தேனும் உண்டு வாழும் எங்களுக்கு குறையேதும் இல்லை மகாராஜா நிறைய அனைத்தும் நிறைய ராஜகுமாரி நட்சத்திரா என்னம்மா அப்படி ஆழ்ந்த யோசனை ஒரு சந்தேகம் மாரிஜி என்ன அது பூலோகத்தில் மானிட வாழ்க்கை அற்புதமானது என்றும் மிக்க மகிழ்ச்சியானது என்றும் கேள்விப்பட்டேன் சத்தியமா அது சத்தியம்தான் நட்சத்திரா இப்பொழுது அது பூலோகம் இல்லையம்மா பூலோக சொர்க்கம் பூலோகத்தில் மானிடர்கள் முன்பு போல் இல்லை ஐபோன் ஐமேக்ஸ் ட்விட்டர் பேஸ்புக் என முன்னிலை விட வேகமாக இருக்கிறார்கள் chatting meeting dating smartphone ல உலகத்தையே உள்ளங்கையில வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொர்க்க நாக யக்ஷர கிண்ணர கிம்புருஷ லோகம் எல்லாம் அவங்களுக்கு காமெடி சினிமா ஆயிடுச்சுமா இங்கு தாகத்திற்கு கேவலம் அமிர்தம் மட்டுமே கிடைக்கும் ஆனால் பூமியில் உள்ளவர்களுக்கு பீர் விஸ்கி வோட்கா பிரீசர் இப்படி எத்தனையோ போதை வஸ்துகளோட வாழ்க்கையே சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க போதாததுக்கு இதுக்கு நடுவுல ஷார்ட்ஸ் வேற அப்படி என்றால் டக்கிலா என்னென்ன அது நம்ம இடத்தில் இல்லை உனக்கு சொன்னாலும் அது பற்றி புரியாது இங்கு விழாக்கள் நடந்தா ரொம்ப ஊர்வசி மேனகா எத்தனையோ யுகங்களாக அதே பழைய பிகர்கள் ஆனால் அங்கு பூலோகத்தில் தீபிகா கத்ரீனா நயன்தாரா ஹன்சிகா ஐயோ இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ அழகிகள் புது அழகிகள் பூத்துக்கொண்டே இருக்கின்றது ஈரேழு லோகத்தையும் மிஞ்சு மனுவிற்கு பூலோகத்தையே சொர்க்க பூமி ஆக்கி விட்டார்கள் அம்மா இங்கு யாருக்காவது சந்தேகம் வந்தால் நான் தான் தீர்க்க வேண்டும் அங்கே கூகுள் இங்கு செய்திகளை சொல்ல வேண்டும் என்றால் நான் தான் செல்ல வேண்டும் அங்கே வாட்ஸ்அப் அவ்வளவு எதற்கு நீ கந்தர்வ ராஜகுமாரி தானே உனக்கு இங்கே எத்தனை பேர் சிநேகிதிகள் இருக்கிறார்கள் அஞ்சாறு பேர் இருக்காங்க அங்கு பிச்சை எடுப்பவர்களுக்கு கூட 500,000 ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள் அங்கு சகஜமாக எல்லோரும் நைட் லைஃப் என்ஜாய் பண்றாங்க நைட் லைஃப் நல்லா இருக்கு அத பத்தி சொல்லுங்களே பிரபஞ்சமே உறங்கிய பின் தான் அவர்கள் விழித்தெழுவார்கள் அதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் பார் அவங்க தகுதி மீதா பப்பு கிளப் பைக் ரேஸ் மிட் நைட் பிரியாணி பார் பஃபே விருந்து ஓஹோ நான் சொல்ல கூடாது அவங்க பூலோகமே சொர்க்கம்
சொர்க்கமே பூலோகம். நாராயண நாராயண. மாதா பிதாவிற்கு என் வணக்கம். ஒரு சின்ன விண்ணப்பம். சொல் மகளே. பூலோகம் போய் வர வேண்டும், மானிட வாழ்வில் கலந்து மகிழ வேண்டும் தந்தையே. இங்கு உனக்கு என்ன குறை தாயே? நில் தேவி, நட்சத்திரம் ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் மிகவும் ஆபத்தானது துயரமானது பூலோகம். ஆமாம் தாயே, அங்கு மானிடர்கள், அற்ப ஜீவிகள், மூடர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள். அது மட்டுமில்லை, ஆஸ்திகளுக்காக அநியாயம், பதவிகளுக்காக மோசம் செய்யற நீச்ச ஜாதியினர். பூலோகம் முழுக்க கொலை கொள்ளை. நாம் சொர்க்கவாசிகள், அமரர்கள், காலத்தை வென்றவர்கள், வியர்வை சிந்தாத மங்காத தேகம் கொண்டவர்கள். நமக்கு இங்கு தினமும் சுக சந்தோஷம், அங்கு எல்லாம் கஷ்டங்கள் தான். கஷ்டம் இல்லை என்றால் சுகம் எப்படி கிடைக்கும் தந்தையே? பிரச்சனை இல்லை என்றால் சந்தோஷத்திற்கு அர்த்தம் என்ன தந்தையே? என்ன பேசுகிறாய் நட்சத்திரா? ஆமாம் தந்தையே, பிரச்சனை ஆனந்தம், சந்தோஷம் துக்கம், கடும் பசி போஜனம், இவையெல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மானிட வாழ்வை அனுபவிக்க வேண்டும் தந்தையே. அதற்காகத்தான் பூலோக விஜயத்திற்கு உங்கள் அனுமதி வேண்டி உங்கள் முன் நிற்கிறேன். தேவையற்ற ஆசை உனக்கு. மன்னிக்க வேண்டும், நான் மனதில் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். அப்படி என்றால் போ, சிலையாகி போ. நமது தவ புதல்வியை சிலையாக சபித்தீர்களா? இல்லை தேவி, மானிட வாழ்க்கை துயரமானது, சொர்க்கத்தில் வாழ்ந்த நம் மகள் தாங்கிக் கொள்ள மாட்டாள் என்றே அவளை சிலையாக மாற்றிவிட்டேன். அவள் உள்ளத்தை யாராவது மகிழ்வித்தால் நிஜரூபம் வந்துவிடும். மறுபடியும் அவளுக்கு பூலோக கஷ்டம் வந்தால் சிலையாக மாறிவிடும். எத்தனை காலம் வரை? அவள் கோரிக்கை தீர்ந்து மானிட வாழ்க்கை துயரமானது என்று அறிந்து கொள்வாள், மனம் மாறி இங்கு வருவார். அதுவரையும் ஏய், என்னடா இப்ப நடக்கிறதுல எது நிஜம் எது பொய்ன்னு நம்ப முடியலடா. ஒருவேளை நாம செத்து மேல போனோம், நாம செஞ்சிருக்கிற பாவத்துக்கு ஆயில் ஃப்ரை கேரண்டி. அந்த டைம்ல அக்காவோட சப்போர்ட் இருந்தா நாம தப்பிச்சிடலாம்ல. தங்க டேய், அவன் நம்ம பைத்திய மாதிரி சினிமா சொல்ற, அதை நம்பிட்டியா நீ? இருந்தாலும் என் சேஃப்டியா நான் பாத்துக்கணும்ல. சேஃப்டியா? போட சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேரு. போறேன்டா. நீ ஏஞ்சலா இருந்தா மன்னவனே மன்னவனே என்ன வேணும்னு பாட்டுல பாடணும். ஆனா உன் ஸ்டைல் பேச்செல்லாம் எங்களை மாதிரில இருக்கு. எனக்கு நீங்க பேசுற எல்லா பாஷையும் நல்லா பேச தெரியும். அயிட்ட தெலுங்கு தெலுசா நீக்கு? பாக தெலுசு தம்புடு. தம்புடா ஏன்ட்ரா பாவ இதே? ये बचने के लिए झूठ बोल रही है. ये झूठ नहीं भैया, सही है. ஏய், நீ ஏஞ்சல் நான் டெவில். இப்போ உன்னை எந்த கடவுள் வந்து காப்பாத்துறான் நானும் பார்க்கறேன். டேய், அலகான பொண்ணு கண்ணில் பட்டது ஓஸ்கர் தூக்கிட்டு வந்துடுங்களாடா. நீ யாரா? பார்ட்னர்ஷிப்பா? ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வா போ. பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு என்ன ப்ராப்பர்ட்டியடா முட்டா பையல? அப்ப உங்களுக்கு என்ன வேலைங்க? போங்கடா. மச்சா, ஒவ்வொரு டிக்கெட்டும் மீந்து போன பிரியாணியை தின்னு பண்ணி மாதிரி வீங்கி பிறக்கானுங்க. அடிச்சா ஒன்பது ஓட்டிலே ரத்த பிச்சுக்கணும். யாருடா ரத்த பிச்சுக்கோ? முடியா? இதான் முடியும் மச்சா. இவன் நரம் என்னடா பதிகட்டலுக்கு மா ஊர் ட்ரெயின் பெட்டுக்கொண்டு வெள்ளாலண்ணா.
ரேபிஸ்டுக்கு டைம் ஆகுதா நடக்க நல்ல போடா டைம் ஆகுதா போடா சென்னை பக்கம் வந்து சிப்ஸ் ஆயிடுவேன் நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம் தரேன் இங்க ரேப் பண்ண பாக்கலாம் சரி அதை கிடக்கிட்டு விடு நீ குனிஞ்சு உன் காலை தொட்டு எத்தனை வருஷம் ஆச்சு நோ சான்ஸா பாப்பா ரேப் கேளியே ஆயாவும் பாப்பா நைனை பாப்பா ரேப் கரணை கேளியே நை ரேப் தேக்கணை கேளியே ஆயாவும் பாப்பா கவலைப்படாதீங்க எத்தனாயிரம் கோடி பணம் இருக்கிறவனும் எங்கள மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது எப்படி இருக்கீங்க பேலஸ் வாவ் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு அது என்ன புத்த சிலை நாங்க தான் வச்சோம் ஓ அது பாலாஜி டெம்பிள் நாங்க தான் கட்டணும் வலது கால எடுத்து வச்சு மாமா இதுதான் எங்க அரண்மனை நல்லா இருக்கா இந்த பெட் உனக்கு தான் சிஸ்டர் இதுல படுத்தனா சந்தோஷமா தூக்குறோம் படுத்துக்கோ சிஸ்டர் ஓகே டாடா குட் நைட் வா தேடி போன புகஷன் தானா வந்த மாதிரி வந்திருக்கு நான் அதிர்ஷ்டக்காரன் தான் வீட்டுல ஏதோ சண்டை போட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் எப்படியாவது அவளை தேடி யாரோ ஒருத்தர் வருவாங்க நாம அவளை ஒப்படைப்போ அவங்க நமக்கு லட்ச லட்சமா பணம் கொடுப்பாங்க அப்ப நம்ம ரிச்சா செட்டில் ஆயிடலாம் எவ்வளவு சூப்பரா யோசிச்சிருக்கா மச்சான் நடமாடும் நித்யானந்த சாமிடா நீ மேயர் ரெஸ்டிங் செல் பிகம் பீஸ் பீஸ் மை சன்
சிக்கன் பீஸாடா? ஓ, ஆத்ம சாந்தி அடைட்டும் நான் இங்கிலீஷ்ல சொன்னா அது செத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுரா. பாப்பு சூப்பரா வந்திருக்கே, படி என்னோடது, டிராயர் உன்னோடது. மச்சான், அதுக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்கே 10,000 ஆயிடுச்சுடா. இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா பில் எகிரிடுமே. டேய் சில்லி ஃபெலோ, அவ ரிச்சிட்டா. ட்ரீட்மென்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கோ, பேமெண்ட் அவ்வளவு பெருசா இருக்கோ அப்படிங்கற பிளான்ரா. ஆஹா மச்சான், பணம் வந்ததும் இதை விட பெரிய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம். ஒரு பெரிய பப் ஓபன் பண்ணலாம், லேடிஸ் பப். எனக்கு கூட தான் அரிக்குது. நான் அவள மாதிரி கத்துறேன், சைலண்டா யாருக்கும் தெரியாம சொரிஞ்சிக்கல. யூ ஆர் வெல் பிஹேவ்ட் மாமா. பசிக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு பசி எடுத்துருச்சு, பசி எடுத்துருச்சு மாமா. ஐ திங்க் எடிசன் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்ச கூட ரிஃப்ளெக்ஸ் செட் ஆயிட்டு மாட்டே இல்ல. அவர் கண்டுபிடிச்சது கார். சொன்னது தெரியும். சின்ன கட்டு கட்டறடா மச்சான், பயிர் காஞ்சவன் வடை பாயசத்தை அமுக்குற மாதிரி அப்படி அமுக்குறாளே. என்னது? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பசி எடுத்து. ஃபர்ஸ்ட் டைம் பசி எடுத்துருக்கா? ஆமா, பசி ரொம்ப நல்லா இருந்துது. பசி நல்லா இருந்துச்சா? அது என்ன சாக்லேட் பிஸ்கட் ரொம்ப நல்லா இருக்குது. தின்னு பிசாஸ் மாதிரி திங்கற மச்சான். இந்த பாரு, இன்ன எதை திருக்கடா? இருக்கு சார். சோம்பா. அதோ மூக்கு மூக்கு முக்கடி எப்படி குதிக்குது பாரு. எங்க குதிக்கிட்டோம் குதிக்கிட்டோம், தின்னதெல்லாம் சரிக்கணும்ல. மச்சான், எவ்வளவு நாள் கழிச்சு மாடி இருக்கா பாரு, இந்த திருட்டு பயப்பல. யாரா இவன் தான் மச்சான், சோடா கலக்காப்பு குடிச்சா சொர்க்கமே தெரியுண்டா. 18 வயசு பக்குன்னு ஏறும். என்னது? பிராந்தி. பிராந்தியா? குடிக்கிறியா? குடிக்கிறியா? குடிக்கிறேன். நீ இரு மச்சான், இதோட ஸ்மெல்லுக்கே அது மட்டையாயிடும். என்ன மச்சான் பிராண்டு பாக்குறேன்? அச்சுச்சோ உனக்கு தாண்டி பெண்ணே, பயபத்தை என்ற எப்ப பார்த்துருக்குமா? போல கைப்பான பண்ணிருக்கும்.
இடிச்சே கல்ச்சர் நீ பெஸ்டன் கே புத்த புது பெஞ்சர் இன்னும் ஏதாவே டெம்பரேச்சர் லிப்பிங் ஸ்டைல் லிப்பிங் ஸ்டைல் இந்த மேக்ஸின்லையும் நானும் படிக்கல இவ பாரு திவரா இல்ல ஃபேஷன் திமிரா இவ ஸ்டைல பத்தா படச்ச பண்ணி பதவி தான் போவாண்டி அமராவதி पापा पंजु मिठाई पापा तुम्हारा बाप का नाम क्या है गंधर्व राजा हा? गंधर्व राजा वा मचा रे ये राजा फैमिली आटा जैकपॉट हो जैकपॉट प्रॉपर्टीज ला वो लेके बैंक बैलेंस ला ये लेके सरी ये वाला सुंदर किंग है बुआ किधर पारी इलावर्सी उनका पापा इंगर करे मेले ओह शिट मेज रेस्टिंग सोल बी इन पीसेस वो मम्मी பொண்ணு விக்ரம் சின்ன சேதாரம் கூட இல்லாம குடுத்துட்டோம் அது டூப்ளிகேட் I want to reach you now. I'll give you 1 week time else I will kill you. திருவல்லிக்கேணி விக்கிரகத்தை ஸ்டிக்கரோட கொடுத்து ஏமாத்திட்டீங்களேடா ஸ்டிக்கர் இருந்துச்சா அது கிழிக்கிறதுக்கு மறந்துட போனேன் யாரா அந்த பொண்ணு இந்த பொண்ணு எங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா இல்லையானு செக் பண்ண வந்திருக்கானா கூட்டிட்டு போ சொல்லு என்னாச்சு அவ அந்த பொண்ண என்ன வேணாலும் செய்வா விக்கிரகத்தோட பிரச்சனை நம்மளது அதுல அந்த பொண்ணை மாட்டி விடுறது தப்புடா டேய் டேய் இப்படி அவங்க இடத்துக்கு போனா உன சாவடிச்சுடுவானுடா வேணடா போகாதடா உயிரே போனாலும் பரவாயில்ல ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகக்கூடாது சூப்பர் கிக் சூப்பர் கிக்
எதுக்கு நீ சிரிக்கிற? இப்ப நானி வந்து உங்க எல்லாரையும் அதே மாதிரி அடிப்பான், அதுக்காக தான் சிரிச்சேன். ஒன்னு 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 ஒருத்தனையும் விட மாட்டான். நானியா வரட்டும், அவன் நரம்ப உருவி என் பொண்டாட்டிக்கு நகையா செஞ்சு போடுறேன். சேரலன்னா இந்த பொண்ணு கழுத்த அறுத்துருவேன். அண்ணா வேணா, அவளுக்கு எது தெரியாதுண்ணா, அவளை விட்டுருங்க. எத்தனை தடவை நான் சொல்றது விக்ரம் என்கிட்ட இல்லன்னு? உங்க கிட்ட பேச்சதுக்கு குத்து. வாழணும்னு ஆசை இல்லாதவங்க, சாவுனா பயப்படாதவங்க முன்னாடி வாங்க. ஒவ்வொருத்தனையும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சால தலை துண்டாயி பின்னாடி போய் விழுந்துரும். செவி குயிக் போட்டு ஓட்டாலும் ஓட்டாது. ஏய் நீ போட. ஏய் எவன போடாங்கற செம்மறி ஆடு தாடிக்கறா, நீ வாடா. உன் கோடல உருவி மாலையா போட்டு கிட்டார் வாசிச்சிருவன், வாடா. அவங்க எஸ்கேப். ஏய் இத புடிச்சுக்க, தாடிய சரிச்சுக்க. திருப்பதிக்கே வந்துட்டா. உலகத்துல இதை விட பாஸ்டா ஒருத்தனும் ஓடி இருக்க மாட்டான். சக்சஸ் ராகிரி கிரி 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 சப்தகிரி. அப்பாடா தேங்க் காட், பெரிய டென்ஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அப்ப காட்க்கு எதுக்கு டென்ஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. என்னது டென்ஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லவா? இப்போ ரிலீஃபா இருக்கல? அந்த டென்ஷனால தான ரிலீஃப். அப்ப டென்ஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. சொல்லு. இவளோட வாதாடுறதை விட தேங்க்ஸ் சொல்றது பெட்டர். அப்பா டென்ஷன், தேங்க்ஸ் பா, இருக்கேன். ஓகே போலாமா? எங்க போறோம் தெரியாது, ஆனா சிட்டில இருக்கிறது மட்டும் சேஃப்டி கிடையாது. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். லெஃப்ட் 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 போடா டேய். தர்பூசணி கைய வைத்துல வை. இப்போ உன்னை பார்த்தா எந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டாப்யா? மெதுவா 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 உட்காருங்க.
இங்கென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அது டாக்டர் வாக்கிங் பண்ண ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அத அதுக்கு இவ்வளவு தூரமா? எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லல bro. How many months? I think 3 4 6 months. 6 months 2 days. கொஞ்சம் ஒத்திங்க ஸ்டூடண்ட்ஸ். சீனியர் சார், how can you say sir? காலேஜுக்கு சர்ஜனா வந்திருக்கிறியா இல்லை இப்படி குறு கேள்வி கேட்க வந்திருக்கிறியா? ஒரு டாக்டருங்கிற சிச்சுவேஷனை பார்த்தோன்னே பட்டுன்னு சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ரன்னிங் நோட்ஸ் எழுதிக்கிறீங்களா? டாக்டர் அதை நான் சொல்லணும், நீங்களே சொல்லுமா? என்ன ப்ரோ ட்ரீட் எப்போ? ட்ரீட்டா பிரின்சிபா? ரெண்டு குழந்தை வீட்டு எகிருது. பிரின்சா? ஹே ப்ரோ வாழ்த்துக்கள். தேங்க் யூ தேங்க் யூ. ஹே டோன்ட் டிஸ்டர்ப், தள்ளுங்க. ரெண்டு குழந்தை உன் கலர் தான் வரும், சவுப்பா பிறக்கும். தர்பூசணி எடுத்தா சிகப்பா தான் இருக்கும். ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, சிசேரியனா? சிசேரியனா இல்லை, நார்மல் டெலிவரி தான். ஓகே டாக்டர். 6 மாசம்னா உள்ள உதைக்கணும் மணி நேரம். ஓ ஸ்கிக்கிங் ஸ்கிக்கிங். ஓகே ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் அப்படி தான் வாதிப்பாங்க. நீங்கள் லைட்டாக வாக் பண்ணீங்கன்னா அவங்க டயர்டாக படுத்துருவாங்க, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும். வாக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், தள்ளுபா, வழி விடுங்க, வழி விடுங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. வண்டர்ஃபுல் டாக்டர் யூ ஆர். தேங்க்யூ தேங்க்யூ. நோட் பண்ணிக்கிறேன் சார். எழுது எழுது எழுதுங்க எழுதுங்க. இந்த டாக்டர் Holy shit, it's an abortion. உண்மை சொல்லு, நீ மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் செய்தா? ஐயோ இல்ல இல்ல, பணம் குடிச்சிட்டு போச்சு. ஜஸ்ட் 60 lakhs. 60 lakhs நான் கேட்டு போயிடுச்சு. இது தர்பூசணிடா பிரடி மெண்டல். இன் இங்கிலீஷ் வாட்டர்மெலன் இல்ல? ஓ தமிழ்ல தர்பூசணி. அவன் கிடைக்க மாட்டான், அவனை தேடி கண்டுபிடிக்காம போனா பாய் நம்ம எல்லாரையும் கொல்லாம விட மாட்டான். கண்ணை கட்டுதுரா சாமி. அவன் முட்டை என் கையில கிடைச்சா இன்னையோட அவன் காலி. ஹே தர்பூசணி. தர்பூசணி தானே? தர்பூசணி இல்ல, கர்ப்பிணி. அது தர்பூசணி தான், எனக்கு தெரியும். கர்ப்பிணின்னு சொல்றேன்ல பாரு. சாரிமா, என்ன இதெல்லாம்? வா, உனக்கு எல்லாமே தர்பூசணியா? கர்ப்பிணினா என்ன? நடக்குது வாங்கடா பாக்கலாம்.
எப்படி? நான் இல்லன்னு சொல்ற இல்ல நானி. அப்படினா இந்த ஊர்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா? இன்னையில இருந்து நீதான் நந்து. பாயோட ஆளு கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு சப்போர்ட் வேணும். அங்க பார். நந்தோட சப்போர்ட். ஏய், மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தோம் வெட்டிடுவோம். அம்மா நந்து எவ்வளவு நாளாச்சுமா உன்ன பாத்து? அதம்மா ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. வாங்கம்மா. வாங்க தம்பி வாங்க. தேடி அலையாத ஊர் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, என்னாச்சுமா? நீங்க என்ன கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க சார். சைட் ப்ளீஸ். சென்னையில நந்துக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நந்தா நந்தா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். உயிர் கஷ்டப்பட்டு காப்பாத்திட்ட, ஆனா கண்ணு முழிச்சதும் பார்த்தா பழசல்ல மருந்து போயிடுச்சு. பழசல்ல மருந்துச்சா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறீங்க, ஆனா அடிபட்ட மாதிரி காயதும் தெரியலையே. இவ யாருங்க? காணாம போனவ சேஃபா வந்துட்டான், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, காயம் தெரியலங்கறா. எப்ப என்ன பேசணும்னே தெரியாது. பாட்டிமா அன்புல ஏதோ புரியாம பேசுறா, பாவம் பச்சப்புல. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். ரெண்டு நாள் நான் எங்கதான் இருப்பேன்? என் பேத்திக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருமா தம்பி? ஐயோ என்ன இப்படி கேட்டீங்க? நேத்துக்கு ஊர் பேர் சொன்னாங்க, இன்னைக்கு உங்க பேர் சொல்லுவாங்க, நாளைக்கு எல்லாரும் பேரும் சொல்லிடுவாங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் இருக்கல்ல ஒரு வாரம் இங்கே இருந்து உங்க எல்லாரும் பேரும் சொல்ல வச்சுட்டு தான் போவேன். அது வரைக்கும் இங்கதான் இருப்பேன். என்ன என் நட்சத்திரா? அட என்னங்க நீங்க, எங்க அம்மா பேர் நந்து தானே? அந்த விஷயம் எனக்கு தெரியாது இல்ல. நந்துவ பார்த்ததும் கடல்ல இருக்கிற முத்து மாதிரி, ஆகாயத்துல மின்ற நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சதா நட்சத்திரம் பேர் வச்சிட்டேன். அது சரி, அம்மாடி நான் தாமா அப்பா. அம்மாவே மறந்துட்டியா? நந்துமா நான் தாமா உன் பாட்டி. இத்தனை ரிலேஷன்ஷிப் நினைவுல வச்சுக்கிறது கஷ்டம். அது ஒரே நேரத்துல பல விஷயங்களுக்கு ஞாபகப்படுத்தினா இருக்கிற ஞாபகங்கள் மறந்துடுமே டாக்டர் சொன்னாரு. ஐயோ என் பேத்திட்ட யாரும் எதுவும் கேட்க நான் விட மாட்டேன். இதா கரெக்ட். பாட்டிமா நீங்க கவலையே படாதீங்க, நான் தான் இருக்கல இன்னும் பத்தே நாள் உங்க நந்துவா பல்லைய நந்துவா மாத்தி ஒப்படைக்கிறேன். நான் இருக்கேன், இங்கே தான் இருப்பேன். ஓகேயா? போங்க 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 போங்க. அப்பாடி ஷெல்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தம்பி நீங்க கூட்டிட்டு வந்தது என் பொண்ண இல்ல, இந்த ஊருக்கே சந்தோஷத்தை. எங்க நந்து எங்களுக்கு மட்டும் இல்ல, கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் பொண்ணு மாதிரி. ரொம்ப நன்றி. ஐயோ பரவாயில்லையா. அவனுக்கு ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் இருக்குண்ணா. பேக்ரவுண்டா? அவனுக்கு பேக்ரவுண்டா? கே பக்கவாஸ் கறற. ஒரே நேரத்துல ஒரு ஊரே ஒண்ணு கூடி எங்களை துரத்தி துரத்தி அடிச்சாங்கண்ணா. ஆனா ஃப்ரெண்ட் தொக்க தூக்கி என்னடா எனக்கு டென்ஷனா இருக்குடா, அவன் பேக்ரவுண்ட சொல்லு. அவன் பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுனா உன் ஃபோர் கிரவுண்ட் நினைச்சு. அவன் பின்னாடி வீரமணி இருக்கானா? அவன் போய் சேர்ந்தான. தாவூத் இருக்கானா? தலைமறை வைட்டானே. யாரு எவருக்கா சொல்லு. நந்தா நந்தா இட்ஸ் மீ டியர். இந்த ஈரோடு கிரி தான் அவனுடைய பேக்ரவுண்ட். என்ன ரவுடி, பேக்ரவுண்ட கேட்டதுக்கே பேஜர் ஐடிங்களா? என்னடா
உன்னோட சேர்ந்து வீட்டை விட்டு போன சந்தோஷம் நீ வந்ததும் மறுபடியும் திரும்பி வந்துருச்சுரா. வீடு முழுக்க எங்க பார்த்தாலும் உன் ஞாபகம் தான் வந்தது. நீ காணாம போனதுல இருந்து உன் நினைப்போட தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க அப்பா முகத்துல சந்தோஷத்தை பாக்குறம்மா. அப்புறம் ஏன் உங்க கண்ணுல கண்ணீர் வருது? நேத்து வரைக்கும் இது கண்ணீர் தாமா, ஆனா இன்னையில இருந்து இது ஆனந்த கண்ணீர்மா. இனிமே அப்பா வாழ வைக்க மாட்டான்ல. எனக்கு இஷ்டம் மட்டும் இல்லம்மா, என்னோட உயிர். நீ தான் என் உயிர் மூச்சு. சிட்டி, என்னங்கம்மா? உன் வயசுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஆச்சுங்கம்மா, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கேன். அடுத்த முறை முருகா, அம்மாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. முருகா இருக்கா, கடவுள் இருக்கா? ஏய் நானி, வா எங்க ஊர் எல்லாம் சுத்தி பாத்துட்டு வரலாம். இந்த கோயில்ல இருக்கிற சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது தெரியுமா? நந்து, என்கிட்ட ஏன் போய் சொன்ன? உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற இந்த ஊரு, உன்னை உயிரா நினைக்கிற உங்க அப்பா அம்மா, இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு நீ சென்னைக்கு வந்த? நட்சத்திரான பெயரை மாத்திக்கிட்டு எதுக்கு ஏகிட்ட நடிச்ச? நான் உன்கிட்ட பொய்லாம் சொல்லல நானே. நான் நந்து இல்ல, நட்சத்திரா தான். நந்து வேற. அவளுக்கு சந்தோஷத்தோட அர்த்தம் தெரியும், பாதிக்கப்பட்டவங்க வலி தெரியும், கண்ணீரோட வேதனை தெரியும். அவளை பத்தி எனக்கு தெரியும். எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டு பொங்கல்னா தான் சந்தோஷம். இந்த ஊருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சந்தோஷம் வரும். சாட்டர்டே சண்டே நந்து ஊருக்கு வந்துட்டா போதும், இந்த ஊர் ஆத்துல இருக்கிற மீன் கூட துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். என்னாச்சுட்டீங்க போல? விளைஞ்ச பயிரை எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஐயா. இப்பதான் கைய கால ஊனி கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறோம். வங்கட கடன் மொத்தத்தையும் கட்ட சொல்றாங்க, இல்லைன்னா எங்க நிலத்தை எல்லாம் புடிங்க வேணும் சொல்றாங்க ஐயா. அப்புறம் முடிஞ்சாம உங்களை கட்டில படுக்க வச்சு காலமுக்கு சொல்றியவரா? இப்படி திடீர்னு வந்து வட்டியும் கடனையும் கட்டுனா அவங்க எங்க இருந்து கட்டுவாங்க? இப்பதானே பயிர் எல்லாம் விளைஞ்சு வந்துட்டு இருக்கு. மறுபடியும் வெள்ளம் வராங்கிறதுக்கு கேரண்டி என்ன? எப்படிங்க கொடுக்க முடியும் பயிர் விளையாம? என்னடா வாய் நீளுது? பணம் வாங்கும் போது கருணை காட்டுங்க.
அதான் கவர்மெண்ட் விவசாய கடன் கட்டறேன் சொல்லிருக்குல்ல. ஓட்டு கோசரம் வாய்க்கு வந்த மாதிரி பேசி தள்ளுறவங்க ஆவீங்க. நோட்டு கோசரம் ஓட்ட போட்டு விட்டு அவங்க சொன்னதை கேக்குறவங்க. இந்த வெட்டி பேச்செல்லாம் என் கிட்ட வேணாம். நீங்க கட்டுறீங்களா? நீ கட்டுறியா? என்னடா பொத்திட்டு உட்காந்துருக்கீங்க? தலைவலி வந்துட்டா அமிர்தாஞ்சனம் தடவிக்கன்னு சொல்லுவாங்க. யாரும் சொல்றவனுக்குதான், ஆனா தடவி விட ஒருத்தனும் வரமாட்டானுங்க. அதுதான்டா பஞ்சாயத்து. கடை வாங்கின எல்லாருக்கும் மூணு நாள் டைம் தர, அதுக்குள்ள பணம் மொத்தத்தையும் கட்டலடா. உங்க நிலத்தை எல்லாம் மறந்துட வேண்டியதான். வச்சிங்க எல்லாம் நீட்ட இடத்துல எல்லாம் கை நாட்டு. நம்ம நிலத்தை எல்லாம் இனிமே நம்ம மறந்துட வேண்டியதான். என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். Hi dudes, how was the Goa trip? 2 days full enjoy. எனக்கு அங்க இருந்து வீட்டுக்கு திரும்பி வர விருப்பமே இல்ல. Hi Nandu. Hi. Hey Nandu, you missed a lot ya. Goa tour super enjoy பண்ணு தெரியுமா? Hey Nandu, எப்ப வீக்கெண்ட் வந்தாலும் ஊருக்கு போயிடுறியே, உனக்கு போர் அடிக்காதா? சொந்த ஊரை விட இந்த உலகத்துல எந்த ஊரும் பெருசு இல்ல. உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசலாமே. இன்னைக்கு நாம எல்லாரும் ஹாப்பியா சாப்பாடு சாப்பிடுறோம்னா அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? மை மம்மி. யூ நோ, வெரைட்டியா சமைப்பாங்க. ஆஃப் கோர்ஸ், எங்க வீட்ல சமையல்கார ரொம்ப நல்லா சமைப்பான். நோ, आवर பாஸ் இஸ் பேயிங் குட் சாலரி. தட்ஸ் வை வி ஆர் ஹீட்டிங் குட் ஃபுட். தட்ஸ் இட். நோ. விவசாயி. விவசாயி உழைப்புனால தான் நாம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறோம். எஸ், ஹி இஸ் ரைட். விவசாயிங்க கஷ்டப்பட்டு உழைக்கலனா நமக்கு இந்த சாப்பாடே கிடைக்காது. நேச்சுரலி நம்ம எல்லாரும் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். நோ நோ, மை ஃாதர் இஸ் எ டாக்டர். ஹிஸ் ஃாதர் ஃபார்மர். மை ஃாதர் இஸ் எ லாயர். மை கிராண்ட் ஃாதர் இஸ் எ லெக்சரர். வாட் அபௌட் யுவர் கிரேட் கிராண்ட் ஃாதர்? ஒன் மொமெண்ட். ஹலோ டாடி, உங்க கிராண்ட் ஃாதர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? விவசாயினா நமக்கு 100 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அப்படியா? சாரி, ஹி இஸ் எ ஃபார்மர். மறுபடியும் பயிர் செஞ்சுட்டே இருப்பாங்க. விவசாயிங்க பயிர் வைக்கிறத நிறுத்திட்டா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் யுத்தத்தால இல்ல பசியாலேயே செத்துடுவாங்க. அந்த விவசாயிங்க இப்ப ப்ராப்ளம்ல இருக்காங்க. போன வருஷம் வெள்ளத்துல பயிர் எல்லாம் மூழ்கி விளைச்சல் கைக்கு வரல. வாங்கின கடனும் வட்டியும் கட்ட முடியாததுனால அவங்க நிலத்தையே பறி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இது இன்னைக்கு எங்க ஊர்ல நடந்திருக்கு, நாளைக்கு உங்க ஊர்லயும் நடக்கலாம். அதுக்கு இப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் யங் பிளட். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற சக்தி நம்ம ஜெனரேஷனுக்கு இருக்கு. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த விவசாயிகளை நாம ஆதரிக்கலாம். நீங்க யாராவது சப்போர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவி இந்த அக்கவுண்ட்க்கு அனுப்புங்க. பட் நோ கம்பல்ஷன். இட்ஸ் மீ. Thank you very much. என்ன மாமா, உணர்ச்சிவசப்பட்டுட்டியா? நந்த ஸ்பீச் கேட்டதும் என் ஃபோர் ஃபாதர்ஸ் ஞாபகம் வந்துருச்சுரா. எனக்கும் ஞாபகம் வந்துருச்சுரா. இப்பதான் எங்க ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒரு திருப்தி கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ். பை. ஹலோ. ஹலோ, நான் நந்து பேசுறேன். விவசாயிங்க கட்ட வேண்டிய மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லு. ஏன் நீ கட்ட போறியா?
காடை தேய்ச்சி கட்டுறதுக்கு அது 20,000 இல்ல 20 லட்சம். அக்கவுண்ட் நம்பர் சொல்லு. என்ன அக்கவுண்ட் நம்பர்? எழுதிக்கிறேன். 12 லட்சம் தானே, மீதி 8 லட்சம் என்ன செய்வ? பேலன்ஸ் ஏ சேவிங்ஸ்ல இருக்கு, சேர்த்து அனுப்பிடுவேன். பணம் அமிச்சாச்சு, வட்டியோட சேர்த்து. 20 லட்சம். நான் ஊருக்கு வந்துட்டு இருக்கேன், பத்திரத்தெல்லாம் ரெடியா எடுத்து வை. அடகு வச்ச பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுத்து அந்த ஊர் மக்களோட சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசையா ஊருக்கு புறப்பட்டா. ஆமா, இது நந்து வீட்ல இருக்கவங்களுக்கும் அவட்ட அன்பா இருக்கிற இந்த ஊர் மக்களுக்கும் தெரியாது. அப்போ அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ இருப்பது சொர்க்கலோகத்தில், அளவில்லா சந்தோஷமும் எல்லையில்லா சுகங்களும் இங்கு உண்டு. எனக்கு அங்கதான் பிடிச்சிருக்கு. அங்கேயா? எங்கே? எங்க ஊர்ல. அப்படி என்ன உன் ஊரில் இருக்கிறது? அம்மா அப்பா, சொந்தம் பந்தம், உயிருக்குயிரான சிநேகிதர்கள், பாசமான ஊர் ஜனங்க, இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். தந்தையின் சாபத்தால சிலையா இருந்தனா, நீ புகழ்ந்ததால சந்தோஷப்பட்டு மனுஷியா மாறிட்டேன். லக்ஷ்மி கணபதி பிலிம்ஸ், ஸ்வர்கலோகத்து ராணி கேன பையனானி, இன்றே பாருங்கள். லக்ஷ்மி கணபதி பிலிம்ஸ், லக்ஷ்மி கணபதி பிலிம்ஸ், லக்ஷ்மி கணபதி பிலிம்ஸ். என்ன பிரமாதமான ஸ்டோரி சொல்லிட்ட? பாகுபலிய மெஞ்சின ஸ்டோரி சொல்லிட்ட தெரியுமா? அப்புறம் நம்ம இங்க எதுக்கு? ராஜமலை கிட்ட போனா பாபுல 3 அடிப்பாரு இல்ல? நான் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? போதும் நிறுத்து. நந்துன ஒரு பொண்ணு பத்தி சொன்ன, அவ செத்து போயிட்டான்னு சொன்ன, நானும் வேதனைப்பட்டேன். ஆனா இப்ப ஒரு ஸ்டோரி சொன்னியே, எல்லாம் போய் தெரிஞ்சு போச்சு. உனக்காக உயிரை பணைய வச்சு ஹரிஷ் பாய கூட எடுத்துட்டனே, எனக்கு நீ இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட், உனக்காக அவ மேல கூட கை வச்சுட்டனே. இதெல்லாம் நான் எதையும் எதிர்பார்த்து உன்கிட்ட சொல்லல. அட்லீஸ்ட் உண்மையை தெரிஞ்சுக்கிற அருகதையாவது எனக்கு இருக்குன்னு கேக்குறேன். இப்போ நான் தான் பைத்தக்காரன். உன்னை பத்தி எல்லா உண்மைகளையும் கிட்ட சொல்றதுக்கு நமக்கு நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப் இல்ல. இதெல்லாம் ஓத்தப்பில்ல நட்சத்திரம். நான் தான் இகமே நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாது. ஓவலி வேற, ஏவலி வேற. இன்னி லைஃப் லாங் உன் முகத்துல முழிக்க மாட்டேன். Thank you.
நிச்சயமாவே ஏஞ்சலா. ஐயோ, நீ சொன்னது எதுவும் நான் நம்பலையே. லைஃப்ல சின்ன சின்ன ஆனந்தத்தை தேடி தெரிஞ்சடா, கூடவே இருந்த அற்புதத்தை தெரிஞ்சுக்காம விட்டேன் நட்சத்திரா. ஆனா ஒரு ஏஞ்சலே வந்து ஏ பக்கத்துல இருக்குன்னு சொன்ன என்னால எப்படி நம்ப முடியும் நட்சத்திரா? சரி, தப்பு நோடுதா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு வாங்கிடு பிளீஸ். சின்ன பிள்ளைல இருந்து அப்பா அம்மா இல்லைனாலும் நான் எப்போ அனாதையா ஃபீல் பண்ணதில்லை நட்சத்திரா. ஆனா நீ என்ன விட்டுட்டு போயிட்டு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அனாதை ஆயிடு வேணுங்கிற பயம் வருது நட்சத்திரா. நீ என்ன விட்டு போக முடியாது, நீ என்ன விட்டு போயிட்டா எனக்கு வேற யாரு இல்ல, என் மேல பாசம் கட்ட யாரு இருக்கா? உயிரா நினைக்கிற நீ ஒருத்தியும் போயிட்டா, நான் வாழ மாட்டேன் நட்சத்திரா. I love you நட்சத்திரா, I love you நட்சத்திரா, I love you நட்சத்திரா.
உற்சாகம் உள்ளே பொங்கிட இப்போ நானும் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நீயே கூட இருக்க விண்ணிலானா மறுத்தானேனோ விண்ணில் பறக்கிற பச்சிலம் குழந்த போல நீ ரொம்ப பசுமையா சிரிக்கிற இரவு பகலும் கண்ணுக்குள் ஒரு வனமில்லா வந்து மிதக்கிறடியே ஒரு தேவதையே இங்க என்ன தேடி வந்ததே அந்த அதிசயத்தை கண்டு நான் ஆகாயம் போல் மேல மிதக்கிறேன் நிலா நிலா அழகு நிலா பூமிக்கு வந்து ஆடுதே பல ஜென்மங்கள் தான் கடந்த போதும் பிரிந்திடாத பந்தம் தான் போன வாரம் ஒரு இடத்தை பார்த்தேன் ரோடு கார்னர் பிட்டு அந்த பிட்டு கார்னர்ல பெரிய மரம் அந்த மாமரத்து பக்கத்துல புஞ்சைய பத்திய பேசிட்டீங்கன்னா ஆனா அவன் ஜோலிக்கு மட்டும் போவாதீங்கண்ணா என்னாச்சுரா நீ அவன் நிலப்பத்திரத்துல தூக்கிட்டு வந்துட்ட அவன் பொண்டாட்டி தாங்க மனைவா அந்த மரத்தை தூக்கு போட்டு செத்துட்டா அவ இப்ப பேயா மாதிரி உட்காந்துருக்கா பேயா அந்த பேய இங்க வர சொல்றா என் உள்ளங்கையில உட்கார வச்சு கயிறைய உரிச்சு எடுத்துறேன் என்னடா கரண்ட் கட் ஆயிடுச்சு என்னாச்சு பையா சைட்ல பாரு திரும்பி பாரு பேய் அண்ணா கொஞ்சம் வேலை இருக்குண்ணா புறப்படுறேன் என்னோட கயிறக உரிச்சடிக்கிறேன்னு சொன்னல உரிடா பாப்போம் உரி ஏண்டா கேங் ரேப் பண்ணுவீங்களா இனிமே உங்க நிலைமை உங்களுக்கே சொந்தம் வட்டி ராஜாக்கு நீங்க கட்ட வேண்டிய எல்லா பணத்தையும் கட்டியாச்சு எங்களுக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை மாண்டி நந்து உனக்கு பணம் கொடுத்த விஷயம் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது மக்கள் கிட்ட சொன்னு உன்னை நாய எடுக்கிற மாதிரி அடிப்பாங்க மரியாதையா ஓடி போயிடு நான் அதை கேட்க வரல வேற என்ன இவங்க பத்திரத்தோட சேர்த்து பக்கத்து ஊருக்காரங்க பத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்து இனிமே இந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நந்தோட ஆசையெல்லாம் நிறைவேத்திட்டோம் இந்த ஊரு இந்த ஊர் மக்களுடைய அன்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானி இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வை James, James, Vikram, kedakala. What? I'm going to kill you. Give me the money right now. Yara konja time kudu. Vikramatha kandupidichu kuduthirren. Avan friend kadachirukan. Which friend? Dede madra madra porum porum porum. Amma. Hey. Ada yaar na ven? Nilakariki brand ambassador madri irukan. Hey, why am bro? Where's your friend? Hey, country bro, karmaya. Adikira. இத பாரு பாய் ஏன் ஊருக்காரன் ஏன் ஜில்லாக்காரன் ஏன் மாநிலத்துக்காரன் ஏன் நாட்டுக்காரன் நீ அடிச்ச நான் ஒத்துக்குவேன் ஆனா இந்த அண்டங்க பிறந்தவன் அடிச்சா நல்லா ஒத்துக்க முடியாது நீ சோறு போட்டிருக்க நீ அடிக்கலாம் நான் தாங்கிக்குவேன் எங்க வந்து இவ்வளவு அடிச்சிருக்கா படங்க எனக்கு கோவ தலைக்கேச புள்ளட்ட உன் மண்டியில் இறங்கிக்க போடவா ஏய்
என்னங்களா அது? உங்களை குதி குதி உங்க கருப்பு என்ன கூட்டிச்சு பைத்தியகாரக்காக போறதுங்களா? அவனு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதா உன்கிட்ட இருந்து அவனுங்களை காப்பாத்துறதா எனக்கு எதுவுமே தெரியல. என்ன சாப்பாடு வேணாலும் கேளு, அண்ணா நான் போடுறேன் உனக்கு. என்ன வேணும்? தலகரி, போட்டி, மட்டன் பிரியாணி, வான் கோழி, போட்ட முட்டை, மறக்காம 10 போட்டா வைக்க பசிக்குது. என்ன ரங்கசாமி, ஆளே பார்க்க முடியல? பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தா. என்னங்க வீடு வரே கலகலப்பா இருக்கு? இந்த என் தங்கத்தை பொண்ணு பார்க்க வராங்க. ரொம்ப நல்ல குடும்பம், பையனும் ரொம்ப நல்லவன். என்னங்க நீங்க இன்னும் இங்க இருக்கீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆயிடுச்சு. நீ வாடி, உன்னை ரெடி பண்ணும்ல. கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கதான் இருப்பான். என்ன நந்து, தலை குனிஞ்சே உட்கார்ந்திருக்க, பையனை பிடிக்கலையா? அம்மாடி, மாப்பிள்ள நல்லா இருக்காரா இல்லன்னு சொல்லுமா. வெக்கப்படாம சொல்லுமா. ஒரு வாட்டி தலை நிமிந்து மாப்பிள்ளையதான் பாரு. என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். இதை விட நல்ல சம்பந்தம் எனக்கு எங்க கிடைக்கும்? அமரலோக வாசிகளான நம் மகளுக்கும் அந்த துச்ச மானிடனுக்கும் திருமணமா? நடக்காது. கருடா, கந்தர்வ ராஜாவுக்கு நமஸ்காரம். கருடா, பூலோக விஜயத்திற்கு சென்ற என் மகள் கபடனான அந்த மானிடனின் பேச்சில் மயங்கி, அவன் காதல் உண்மை என்று நம்பி அமரலோக வாழ்க்கையை விட்டு விலக சித்தமாகிவிட்டான். இந்த கண்டாபரணத்தை என் மகளின் கழுத்தில் அணிவித்தால் பூலோகத்தின் மீதுள்ள மோகத்தை மறந்து மறுபடியும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவான். கருடா, எப்படியேனும் எங்கள் குமாரியை தேவலோகத்திற்கு அழைத்து வந்துவிடு. கல்யாண விஸ்வகிரி கிட்ட சொன்னா பறந்து வந்துடுவோம். ஓம் மகா மாதாய், ஓம் மகா மாதாய், ஓம் மகா மாதாய். உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது. ஆனா உங்க திருமணத்துல ஒரு சிக்கல் இருக்கு. அதனால திருமணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. நான் கொடுக்கற இந்த செயின் அந்த பொண்ணு கழுத்துல போட்டா தோஷங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷமா இருக்கீங்க. இந்த செயினை என் பொண்டாட்டி கழுத்துல போட்டா எனக்கு அவளுக்கு இருக்கிற பிரச்சனை தீந்துடும். எனக்கு தெரியண்டி, இந்த தங்க செயினை உன் கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் நீ மாறி போயிடுவோம். முகத்துல வெக்க வந்துடும், புருஷன் மேல பாசம் வந்துடும். பைத்தியகாரி, ஊவும் இல்ல ஆவும் இல்ல. இனிமேல் என் வாழ்க்கையில கஷ்டமே இல்ல. நேத்து வரைக்கும் கீதா புருஷன் சந்திரன், இன்னையில இருந்து சந்திரன் கொண்டாட்டி கீதா. நான் துவைக்க சொன்னா துவைக்கணும், குனிய சொன்னா குனியணும், முதுக சொரிய சொன்னா சொரியணும். என்ன நீ சொல்றீங்க? போட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு சொன்னீங்க. முட்டாள்,
அவங்களுக்கு கொடுத்த செயின் அவங்க தான் போட்டுக்கணும். வேற யாராவது போட்டுக்கிட்டா இப்படிதான் விபரீதமாகும். நானி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்ப இருக்கிற மாதிரி சாதாரண பெண்ணாவே ஆயிடுவேன். மறுபடியும் விக்கிரகமா மாறவே மாட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா ஃபேமிலிலையும் மாப்பிள்ளை தான் வெளியிலிருந்து வருவா. ஆனா இங்க நந்துவாணி மாப்பிள்ளையா நான் ரெண்டு பேரும் வெளியிலிருந்து வந்திருக்கோம். என்னடா சொல்ற? நந்து நாராயணமூர்த்தி பொண்ணு இல்லையா? நந்து நாராயண பொண்ணு இல்லைன்னா எப்படிடா அச்சடிச்சு பேர் அப்படியே இல்ல? மனுஷங்க ஒரே மாதிரி உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்க. சபாஷ். நல்ல நியூஸ் சொல்லிருக்கடா. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். யார் வீட்டு கல்யாணமோ இன்னைக்கு எப்படியாவது ஒரு நகையாவது அடிச்சுட்டு மார்வெடி கல்ல வச்சுட்டு ஃபுல்லா குஸ்து லைஃப் என்ஜாய் பண்ண. கஜானா ஜல்லரி அப்பப்பப்ப மேரேஜுக்கு வந்தானுங்களா? பொண்டாட்டிக்கு செக்யூரிட்டியா வந்தானுங்களா? ரிசர்வ் பேங்க்ல கூட உள்ள செக்யூரிட்டி இருக்காது. வணக்கம் பெரியமா. வாங்க வாங்க சாமி, வாங்க வாங்க. நீங்க தேவி உபாசகுலம். உங்களை மாதிரி பெரியவங்க வர்றது எங்க அதிர்ஷ்டம். உள்ள என் பேத்திக்கு கல்யாணம் நடக்குது. நடக்காது. அதையும் மீறி நடந்தா விபரீதம் ஏற்படும். சாமி, பேத்தியோட ஜாதக சக்கரத்துல ராகுவும் கேதுவும் படம் எடுத்து முழுங்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சாமி, கடவுள் மாதிரி இருக்கிறீங்க. நீங்களே இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. உங்க பேத்தி கழுத்துல போடுங்க. சந்தோஷமும் சனத்துல விலகிடும். ஜாய் சாம்பவி, ஜாய் சாம்பவி. Older lady with gold, no security. Bagma pude. I wanna falla 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 falla. Perima, konji en pulliya paathukringla. Bathroom poittu vandha. Koduma. Ipdi. Seekra vandruma. Thank you, Perima. Indha maya alara. Alakudadri en chella kutilla. Vaanda va, vaanda va. Amma vandruvaada. Amma vandruvaada. Pasikku ponna alara. Kudum thookikkuma. Thanks Perima. என் பொண்ணு கல்யாணத்துல வந்து ஏன் கலாட்ட பண்ற? உன் பொண்ணா? உள்ள இருக்கிறது உன் பொண்ணே இல்ல. நான் சொன்னா நம்ப மாட்டீங்கடா. அதோ அங்க வராம பாரு. அவன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். ஏண்டா, நீ சிட்டில இருந்து கூட்டிட்டு வந்தது நந்துவா? நீ நந்துவா? ஆமா. ஆமாவா? ஹலோ, நீ நந்துவா? சொல்லு சொல்லு. நான் சொல்லவா அவ யாருன்னு? அவ உன் பொண்ணே இல்ல. இந்த ஊருக்கே பொண்ணு. இவன் என் தம்பி. தம்பியா? என்ன சொட்டிக்கு? அவன் தம்பி இல்லண்ணா. இன்விடேஷன் கொடுக்காம விட்டுட்டா ரிலேஷன் இல்லன்னு ஆயிடுமாடா. என் செல்ல தம்பி. என் தம்பி, என் தம்பி. இவன் என் தம்பிடா. இந்த கல்யாணத்தை என் கையாலேயே பண்ணி வைக்கணும். ஆசைப்படு. கால விழுந்துட போறான். ப்ளீஸ் வேணான்னு சொல்லிடாதீங்க அங்கிள். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். நம்ம பசங்க இருக்கிறானுங்க. இந்த ஊரே அசந்து போற அளவுக்கு கல்யாணத்தை தாழ்ந்து நடத்திடுவோம். அடப்பாவி.
இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு அந்த அடாவடி பண்ண. அட கல்யாணம்னா இந்த மாதிரி அடாவடி எல்லாம் இல்லாம இருக்குமா பீச? என்ன பேச்சு பேசுற நீ? நலங்கு வைக்கிறதுக்கு நேரமாச்சு, மாப்பிள்ளை கூட்டு போங்க. போங்க 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 தம்பி. டேய் நீ சமையல் வேலையை பாரு, நீ தாம்பூலம் ரெடி பண்ண, நீ போய் குதிரையை கூட்டிட்டு வா போ. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? போங்க, நம்ம வீட்டு கல்யாணம்டா. அது எப்படின்னா சடனா ஒரேடியா பார்ட்டி மாறிட்டீங்களா? பார்ட்டியை எப்ப ஒன்னா வச்சுக்கலாம்டா, ஆனா கல்யாணம் மட்டும் முகூர்த்த நேரத்துல கரெக்டா நடக்கும். அச்சா மதுரை அக்கா வந்துட்டாங்க. என்ன குதிரை வந்துருச்சா அதுக்குள்ளயா? நான் என்னத்த கேட்டேன், இவன் என்னத்த புரிஞ்சுக்கிட்டான். கேரகம்டா சாமி. என் தம்பி கல்யாணத்துக்கு ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? ஜஸ்ட் டாஸ்மார்க் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? என்ன ஆச்சோ மச்சா? டேய் கிரி எப்படா வந்து? சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க. நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் இருந்தேன். விக்ரம் எங்கடா? முதல்ல மேரேஜ் முடிட்டும், விக்ரத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். எத்தனை நாளுக்குடா ஏமாத்தலாம்னு பாக்குறேன். ஹலோ, காலரை விடுங்க அங்கிள். எதுக்கு வேணும்? வயசு பொண்ணு வழி தவறி போனா அது அம்மா தப்பு, தோலுக்கு மேல வளர்ந்த புள்ள தப்பு பண்ணா அது அப்பன் தப்பு, தம்பி காலர்ல கைய வைக்க விட்டா அது அண்ணனா ஏன் தப்பு? கோமாந்தா ஏன் காலர் பிடிங்க அங்கிள், ஏன் காலர் பிடிச்சீங்க? ஏய், என் விக்ரத்தை ஏமாத்தி வித்துட்டு 3 கோடியை லாஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு என் மேட்டர் செட்டில் பண்ணலடா, இவனை இப்பவே போட்டு தள்ளுவேன். பாக்கிய பார்க்காதவன், உடத் தெரியாதவன் நினைச்சியா? மண்டைக்குள்ள எறாயிடுவேன். இந்த காட்டெருமை யாரா அலறி ஊரே கூட்டுறான்? என்ன நடக்குதுங்க? எனக்கு எதுவும் புரியல. ஒரு செயின் கோசம் இத்தனை பேர் அச்சுன்னு உருடுறானுங்க. எத்தனை பேர் அச்சுனாலும் செயின் எந்த ஓகே, எத்தனை பேர் அச்சுனாலும் கிளைமேட் செயின் எந்த நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். இந்த கல்யாண பொண்ணு நந்துவே இல்ல. அப்பாடி, இவனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. கல்யாண பொண்ணு நந்து இல்ல, எங்க நானி கட்டிக்க போற பொண்ணு. ஐ மீன் மிஸ்ஸஸ் நானி. இப்போ இவனுக்கு சிப்பு கலந்துடுச்சோ. இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன். ஏய், என்னடா பாக்குறேன்? என்ன பாப்பேன்? ஏய், நான் யார் தெரியுமா? ஒட்டி ராஜா. ஏய் சாலே, தூ லோக்கல் ஹே தோ மே இன்டர்நேஷனல் ஹூ. பாப்பியா ஹரிஷ் பாய். ஏய் நானி, நீ மனவர போ, இவன நான் பாத்துக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் நானி. பதற நல்லா மீட்டாங்க. உன் ப்ராப்ளம் என்னடா?
அந்த நாணி பைய என்ன மோசம் பண்ணிட்டான். அறிவே இல்ல. டேய், உன் ப்ராப்ளம் தான் என்னடா? நீ 3 கோடி ரூபாய் விக்கிரகத்தை ஏமாத்திட்டு என்ன பைத்தியக்காரனாக்கிட்ட. பைத்தியக்காரனாடா? டேய், அவங்க சந்தோஷமா தாலி கட்ட போறான்டா. அவன போய் அடிக்கிறத விட்டுட்டு நீங்க அடிச்சிரீங்களாடா. பைத்தியக்கார முன்னங்களா? டேய், வா போய் முதல்ல அவன தூக்கு. சீக்கிரம் வந்துருமா? நீங்களும் வாங்கடா. வாங்க. கருடா, நாம இங்க எதுக்கு வந்தோம்? நீங்கள் பூலோக விஜயத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்களை நம் லோகத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்பது உங்கள் தந்தையின் ஆணை. செல்வோம், புறப்படுங்கள். நட்சத்திரா, நட்சத்திரா, எங்க போற? யார் நீ? யார் நீயா? உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை பேசிக்கிட்டு யார் நீன்னு கேக்குற? அற்புதமானிடனே, உனக்கு கந்தர்வ ராஜகுமாரியுடன் திருமணமா? நடக்காது. நடக்கும், நடந்தே தீரும். இது தடுக்கவும் முடியாது. Thank you.
அவனை நீ அடிக்கும் போது ஏன் கண்ணிலேயே கண்ணீர் வருது? காதலிச்சதுனால. நீ என்ன காதலிச்சதுனால. பாவத்திலேயே பிறந்து சுயநலமா வாழ்ந்து தினமும் போட்டி பொறாமையில் அடிச்சுக்கிட்டு சாகிற அற்பமானிடனான உனக்கு கந்தர்வ கண்ணியுடன் காதலா? காதலுக்கு மனுஷங்க கந்தர்வங்கான வித்தியாசம் இல்ல. இந்த உலகத்துல மட்டுமில்ல, காதல் மிஞ்சின சக்தி எந்த உலகத்துல இல்ல. காதலிக்கிறவனுக்கு தைரியம் தானா வந்துரும். உயிரை எடுக்கிறேன்டா. நான் ரெடி. அப்படியாவது என் நட்சத்திரவன் மேல வந்து சந்திக்கிறேன். காதலிக்கிறேன், இனிமே என் வாழ்க்கை இவர் தான். நட்சத்திரா, நட்சத்திரா, சொர்க்க சுகங்களை எல்லாம் விட்டு இவனுடன் இங்கே. சொர்க்கம் அங்க இல்ல குருடா, இங்கதான் இருக்கு. இங்க அன்புல சொர்க்கம் இருக்கு. மனுஷங்களுடைய பந்தத்துல, பாசத்துல, பண்புல, நட்புல எல்லாத்துலயும் சந்தோஷம் இருக்கு. கடவுள் உண்மையான சொர்க்கத்தை மனுஷங்களை சுத்தி தான் படைச்சிருக்காரு. இங்க கஷ்டத்திலயும் சுகம் இருக்கு, மகிழ்ச்சியிலும் சுகம் இருக்கு. இதுதான் உண்மையான சொர்க்கம். இங்க இருந்து நீ போகலாம். அப்படியே சுவாமி, நம் புதல்வியின் ஜீவிதத்திற்கு இதுதான் முடிவா? இல்லை தேவி, நட்சத்திரா முழுமையாக மானிட பிறவியாக மாறிவிட்டாள். மானிட பிறவியாக மாறி அவளுக்கு வயது முதிரும், ஆயுள் முடியும். அதன் பின் இங்கு வந்தே தீருவாள். அதுவரை காத்திருப்போம். ஏ
உனக்கு தாண்டி பெண்ணே பயபத்தை என்ற எப்படி மாத்திருக்குமா போல.